வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எம்எஸ் வேர்டு. எம்எஸ் வேர்டில் நம்ம டைப் பண்ணிகிட்டு இருக்கும்போது, நிறைய டைப் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம டைப் பண்ணுற ஆர்வத்தில் மறந்து போய் சேவ் பண்ணுறதை மறந்துடும். அப்படி சேவ் பண்ண மறக்கும் போது என்ன ஆகும்னா, பவர் கட் ஆகிடுச்சு அப்படின்னா, இன்கேஸ் உங்கள் கிட்ட வந்து யூபிஎஸ் இல்லை அப்படின்னாக்கா, சேவ் பண்ணி பண்ணாமல் அந்த நீங்கள் உங்கள் சேவ் பண்ணாமல் விட்டதுனால உங்களுடைய நீங்கள் டைப் பண்ண எல்லா விஷயமும் காணாமல் போயிடும். அதை தடுக்கிறதுக்கு ஒரு சின்ன வழி ஒன்று பார்க்க போகிறோம். ஃபாஸ்ட் எம்எஸ் வேர்டை ஓப்பன் பண்ணிவிட்டேன். ஓப்பன் பண்ணிவிட்டு நான் டைப் பண்ண போகிற டாக்குமெண்ட்டை ஒரு நேம் கொடுத்து சேவ் பண்ண போகிறேன். டாக்குமெண்ட் 1 அப்படி சொல்லிவிட்டு நான் டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணிவிட்டேன். சேவ் பண்ணிவிட்டு நான் சம்திங் ஐ எம் கோயிங் டு டைப் இட். ஏதோ ஒரு சில தடவை டைப் பண்ணிகிட்ருக்கேன். பண்ணும்போது திரும்ப என்ன பண்ணுறேன், சேவ் அஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சேவ் அஸ் கிளிக் பண்ணிவிட்டு இந்த டைலாக் பாக்ஸில் டூல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த டூல்ஸை கிளிக் பண்ண உடனே சேவ் ஆப்ஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். அந்த சேவ் ஆப்ஷனில் போயிட்டு சேவ் ஆட்டோ ரெக்கவரி இன்ஃபர்மேஷன் எவ்ரி 10 மினிட்ஸ்னு இருக்கும். அதாவது இந்த ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகுறது என்னென்னா, 10 மினிட்ஸ் கொடுத்த தடவை நீங்கள் டைப் பண்ணுறலாம் சேவ் ஆகிட்டே இருக்கும். அப்போ 10 மினிட்ஸ் கொடுத்த தடவை சேவ் ஆகுது அப்படின்னாக்கா, நீங்கள் 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி ஒரு தடவை சேவ் பண்ணது, அந்த 10 மினிட்ஸ் கேப்பில் நீங்கள் டைப் பண்ணது எல்லாமே என்னாகிடும், லாஸ் ஆகிடும். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், அந்த டைமை மாற்றிக்க போகிறேன். 2 மினிட்ஸாக மாற்றிட்டேன். 2 மினிட்ஸாக மாற்றிட்டு ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ண போகிறேன். பண்ணிவிட்டு சேவ் பண்ணலை, ஏன்னா நான் ஆல்ரெடி சேவ் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ நான் டைப் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னாக்கா, 2 மினிட்ஸ் ஒரு தடவை உங்களை கேட்காமலே அது சேவ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் கரண்ட் பவர் கட் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா, நீங்கள் மேக்ஸிமம் எதுவுமே நீங்கள் விட மாட்டீங்க. இந்த 2 மினிட்ஸ் கேப்பில் தான் எல்லாமே காணாமல் போகும். தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி பல உபயோகமான தகவல்கள் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.